வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். ஜூன் ஃபஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இந்த டெப்ட் சீலிங் ட்ராமா என்ன ஆச்சு, இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் 17 இயர்ஸாக ஜூன் மந்த்து மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாவோடு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே அதாவது வெனஸ்டே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டவு இண்டெக்ஸு 0.4%, நேஸ்டாக் 0.6%, எஸ்என்பி 500 0.6% வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த மே மந்த்து வந்து டவு இண்டெக்ஸ் 3.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது, ஆனால் நாஸ்டாக் இண்டெக்ஸ் 6% வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மெயினாக அங்கே வந்து ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு மேஜரான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்குது. அதில் வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி 125% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இந்த லாஸ்ட் மந்த்து மே மந்த்து. அதுக்கடுத்து வந்து என்விடியா 36%, ஏஎம்டி 32%, டெஸ்லா வந்து 24%, கூகுள் 14%, அமேசான் 14%, ஆப்பிள் 6%. ஸோ அங்கே இருக்கிற மேஜரான ஐடி கம்பெனி எல்லாமே வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனால நாஸ்டாக் இண்டெக்ஸ் 6% வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது மே மந்த்து, ஓகேங்களா? ஓகே, இந்த டெப்ட் சீலிங் லிமிட் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆக்சுவலாக வந்து ஜூன் 1st அன்னைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டிஃபால்ட் பண்ண வேண்டிய கடைசி கட்டத்தில் வந்து இந்த ட்ராமா ஏற்கனவே நடந்திருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அந்த டெட்லைனில் வந்து அதுவும் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்குது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கடன் வாங்குற உச்ச வரம்பு அப்படிங்கிறது வந்து லிமிட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ வந்து லிமிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணல, டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீ எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கிக்கா, ஆனால் உனக்கு வந்து டேட் வந்து January 1st, 2025 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இன்னொன்று கவனிக்கணும், 2024 எண்டில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. ஸோ புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு தலைவலி இருக்குது யூஎஸ் டெப்ட் சீலிங், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 1960 அப் டு டேட் வரையும் பார்த்தீங்கன்னா 79 times வந்து டெப்ட் சீலிங் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லா டைமும் வந்து ஒரு உச்ச வரம்பு சீலிங் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நீ எவ்வளோ வேணால் கடை வாங்கிக்க, ஆனால் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே. இது வந்து எக்கனாமிக்கு ஒரு பெரிய ஒரு பாதகமான நியூஸ். எக்கனாமிக் கிரைசிஸ் கண்டிப்பாக வரும், ஃப்யூச்சரில் வரும், இப்போ வரலைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு போல் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த டெப்ட் சீலிங் லிமிட் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த டெப்ட் சீலிங் லிமிட்டை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1960 ஒருத்தர் வந்து பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்குகிறான். அந்த கிரெடிட் கார்டோடைய லிமிட் வந்து 1 lakh, ஓகேங்களா? அந்த பேங்க் வந்து 1 lakh நீ வந்து கடன் வாங்கிக்கப்பா, ஒரு பர்டிகுலர் டைமில் நீ வந்து அந்த 1 lakh rupees கடனை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் 1 lakh rupees கடன் வாங்கிக்கா அப்படின்னு பேங்க் வந்து சொல்லுது. ஓகே, இப்போ அவன் 1 lakh rupees கடன் வாங்கி செலவு பண்ணிட்டோம், அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பேங்க் கொடுக்குது. அந்த பர்டிகுலர் டைமுக்கு 1 week முன்னாடியே வந்து அவன் பேங்க்கு போகிறான், என்னால் அந்த ஒரு வாரத்தில் வந்து பணத்தை பேமெண்ட் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னமும் வந்து எனக்கு வந்து லிமிட் வந்து அதிகமாக கொடுங்க, அதாவது கடன் அதிகமாக கொடுங்க, வேற ஒரு டேட்டு டியூ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் பேங்க் வந்து சரின்ட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் பணம் தரோம், நீங்கள் அடுத்த மாதத்தில் நீங்கள் வந்து பணத்தை ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் டியூலையும் வந்து 1 week முன்னாடியே வந்து என்னால் பணம் கட்ட முடியாதுங்க, நீங்கள் மறுபடியும் கடன் கொடுங்க, நான் நெக்ஸ்ட் டியூவில் கட்டுறேன் அப்படிங்களா? இப்படியே நடந்துட்டுருக்குது, ஓகேங்களா? இப்படியே நடந்துட்டு 79 times சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 1 lakh இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துருக்குறான்னு வச்சுக்காங்க. இப்போ வந்து 79 lakh வந்துருச்சு. இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் வந்து பணம்லாம் கட்ட முடியாது, இனிமேல் வந்து எனக்கு வந்து இவ்வளோதான் கடன் அப்படிங்கிற உச்ச வரம்பெலாம் நிர்ணயிக்காதீங்க, எனக்கு வந்து டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க, நான் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலான்னு அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கும் வந்து பேங்க் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கா, ஆனால் January 1st, 2025 வந்து பேமெண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட்டு ட்ரெஸரிக்கிட்ட கடன் வாங்குறாங்க, அதுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டில் வந்து அவனால் பேமெண்ட் பண்ண முடியல கவர்மெண்ட்டால். ஸோ
அது வந்து எக்ஸ்டர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து ஏசியன் மார்க்கெட் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் மிக்சடு ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதாவது ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 0.85% ஹையில் இருந்துச்சு, ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து 0.25% வந்து ஹையில் இருந்துச்சு. நம்ம நிஃப்டி வந்து 18,580 ஓப்பன் ஆச்சு, ஒரு ஸ்ட்ராங்காக தான் ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் வந்து ஜிடிபி டேட்டா வந்துச்சு, 6.1% வந்துருக்குது, ஒரு பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி டேட்டா வந்துருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு 18,580 தான் ஓப்பன் ஆச்சு, ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஹைக்கே போச்சு. 18,580 ஓப்பன் ஆகிட்டு 18,520 அகைன் 18,580 அங்கே போயிட்டு அப் டு 2:00 வரையும் 18,520-30 இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 2:00 18,500 பிரேக் பண்ணி 18,460 18,500 வந்து பிரேக் ஆகாதுன்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது வந்து அகைன்ஸ்டாக போச்சு, என்னுடைய வியூக்கு அகைன்ஸ்டாக போச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44,150 43,950 44,100 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டியும் வந்து 44,000 வந்து பிரேக் ஆகாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 பிரேக் பண்ணிட்டு 43,700 வந்துச்சு. இந்த லாஸ்ட் 45 மினிட்ஸில் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்குது, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்குது. நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை, ஹையர் லெவலில் ஒரு ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே 70 crore வந்து அரௌண்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து சென்செக்ஸு 193 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.31% 62,428 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 46 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிட்டு 18,487 வந்து செட்டில் ஆயிருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஓவராலாக நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி டேட்டா 6.1% ஒரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி டேட்டா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 31 மந்தில் இல்லாத ஹை பிஎம்ஐ டேட்டா வந்துருக்குது, 58.7 வந்துருக்குது, ப்ரீவியஸாக இருந்தது 57.1. ஓகேங்களா, ஸோ எல்லா டேட்டாவும் நல்லா வந்திருக்குது. நம்ம மார்க்கெட்டில் எதுக்குங்க செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக சொல்கிறது தான் ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ்வலாகவே வந்து இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களே. ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே விட்டுருங்க. ஓவராலாக டெக்னிக்கலாக என்னுடைய சார்ட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 18,050 கீழே போச்சு அப்படின்னா பேரிஸுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிறேன், அன்டில் தென் நான் வந்து புல்லிஸ். எந்த நியூஸ் எப்படி வேணாலும் வரட்டும், ஓகேங்களா. 18,050 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து பேரிஸ், ஓகேங்களா. அதாவது என்னுடைய வியூ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துக்காங்க, உங்களுடைய வியூ என்னங்கிறது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, ரைட். ஜிஎஸ்டி கலெக்ஷன் நியூஸ் வந்துருக்குது, 1,57,000 crore வந்து கலெக்ட் ஆயிருக்குது. இது வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 12% வந்து ஹை ஜிஎஸ்டி கலெக்ஷனு. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1,87,000 crore வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துச்சு, அதுதான் வந்து ரெக்கார்டு ஹையு. இப்போ இந்த மாதம் வந்து 157,000 crore ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்குது. ஓகேங்களா, இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா 31 மந்த் ஹை டேட்டா வந்திருக்குது. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 3.65% க்ளோஸ் ஆயிருக்குது. பிரெண்ட் குரூடு வந்து பார்த்தீங்கன்னா $73 பேர் பேரலுக்கு செட்டில் ஆயிருக்கு. கோல்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1,960 பேர் அவுன்ஸுக்கு செட்டில் ஆயிருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 104.30 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டவு ஃபியூச்சர் வந்து 65 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து அதாவது ஜெர்மனி டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.5% வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் 71 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக்கு 488 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் 17 இயர்ஸாக ஒரு டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது நிஃப்டியோடைய ஜூன் மந்த் லோ ஜூலை மந்த்து ஹை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2006லேருந்து 2022 வரையும் இந்த டேட்டா நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஜூன் மாதம் வர லோலேருந்து ஜூலை மந்த் வர ஹை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது, அதாவது ஜூலை மந்த்து. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23% வந்துருக்குது.
ஜூன் மந்த்து வர லோவுக்கும் ஜூலை மந்த்து வர ஹைக்கும் 23% மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3% இந்த 3% எப்போ வந்துச்சு அப்படின்னா 2019 வந்துச்சு. அப்போ வந்து நிஃப்டி வந்த லோ ஜூன் மந்த் வந்த லோ 11,625, ஜூலை மந்த் வந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 11,981. ஓகேங்களா? ஓகே, இந்த லாஸ்ட் இயர் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஜூன் மந்த் வந்த லோ 15,183, ஜூலை மந்த் வந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 16,610. அதாவது 9% வந்து லாஸ்ட் இயர் ஏறியிருக்குது ஜூன் மந்த் வந்த லோவுக்கும் ஜூலை மந்த் வந்த ஹைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2023 நிஃப்டி வந்து என்ன லோ வரும், ஜூலையில் என்ன ஹை வரும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்குது. பட் இது வந்து இந்த வருஷமும் நடக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்கள் நாலேஜுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 2023 வந்து ப்ளஸ்லேயே க்ளோஸ் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது, மைனஸில் கூட க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? பட் இந்த லாஸ்ட் 17 இயர்ஸாக வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரைட், இப்போ ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டுக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த லாஸ்ட் 1 hour தான் வந்து ஒரு ஹியூஜான செல்லிங் ப்ரெஷர், 44,050 43,700, ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்குது. எனிவே ஃப்ரைடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 1 hour வந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் 44,000, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 44,200 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்த லோ 43,700 சப்போர்ட்டு, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 43,600 தென் 43,400. 43,400 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 43,400 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days லோ. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour சார்ட்டு. நிஃப்டி இந்த லாஸ்ட் அந்த 2 hours வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்போ ஃப்ரைடே நிஃப்டி என்ன ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,600 தான் ரொம்பவும் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க, ரொம்ப காசியஸாக இருங்க ஹையர் லெவலில். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து லோ 18,460 சப்போர்ட்டு. 18,460 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, அப் டு 18,380. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.